புதுநலம் விரும்பினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த 2 வாரமாக வந்துட்டு பிட்காயின் வந்துட்டு இறங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்க்க போகிறோம், பிட்காயின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் வந்துட்டு பிட்காயின் வந்து ஏன் இவ்வளோ வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு பிட்காயின் ஏன் இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும் பாகிஸ்தான் அடுத்து வந்துட்டு சீனா இவங்கெல்லாம் வந்துட்டு பிட்காயினை வந்து பேன் பண்ண போகிறாங்க. ரஷ்யா வந்துட்டு மெயினாக வந்து பேன் பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் வந்து அடுத்ததாக வந்து பேன் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு சைனாவும் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிட்காயின் வந்து அவங்க கண்ட்ரியில் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பங்களாதேஷில் வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க, பிட்காயின் கிடையாது, பிட்காயின் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் வந்துட்டு இல்லீகல் ஆக்ஷன் நடக்கிறதுக்கும், அதுவும் இல்லாமல் அவங்க அமௌண்ட் வந்துட்டு யாருக்கு யார் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இப்போ வந்து நம்ம கூகுள் பேலேயோ ஃபோனோ பேலேயோ வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஆர்பிஐக்கு வந்து தெரியும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து அனுப்புகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஆர்பிஐக்கு தெரியும். இதுவே வந்துட்டு நீங்கள் பிட்காயின் வந்துட்டு கிரிப்டோ கரன்சியில் வந்துட்டு நீங்கள் அனுப்பும் போது பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் யாருக்கு யாருக்கு அனுப்புறீங்கன்னு தெரியாது. ஒருத்தங்கள்ட்டருந்து இன்னொருத்தவங்களுக்கு போகிறது வந்து அந்த அமௌண்ட் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது பிளாக் செயின் டெக்னாலஜியில் வந்து ஒரு ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால அதனால யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் போயிருக்குங்கிறது வந்து தெரியாது. அதனால தான் வந்துட்டு அந்தந்த நாடு வந்துட்டு தன்னோட நாட்டோட பாதுகாப்புக்காக இந்த இதை வந்து நாங்கள் பேன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியா இதில் என்ன முடிவு எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்துட்டு இந்த சைடு இல்லை அந்த சைடு இல்லை, பேன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆலோசனையில் தான் இருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவில் பிட்காயின் வந்து லீகலும் கிடையாது, இல்லீகலும் கிடையாது. என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்திய அரசு இன்னும் முடிவெடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் வந்து நிறைய அளவு பிட்காயினில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா அவங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து தெரிய வந்திருக்க காரணத்தினால உடனே வந்துட்டு அதை வந்து பிட்காயினை வந்து பேன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனையில் வந்துட்டு இந்திய அரசாங்கம் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் பிட்காயின் வச்சுருந்தீங்கன்னா இப்போ லீகலும் கிடையாது இல்லீகலும் கிடையாது அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்தியா வந்துட்டு பேன் பண்ணிடுச்சுன்னா, பேன் பண்ண பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது இல்லீகல். அதனால வந்துட்டு இப்போ பிட்காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துட்டு எப்படி வேணுமோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பிட்காயின் மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வந்துட்டு ஒரு எப்படி ஏறும் பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை இதை வச்சு தான் எந்த ஒரு பொருளும் வந்துட்டு ஏறப்போகுது. இப்போ வந்து மார்க்கெட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு தருதுல, அதே மாதிரி தான். இப்போ வந்துட்டு ஒரு 100 பேருக்கான பொருள் தான் இருக்குன்னு வச்சுங்களேன், 100 பேர் போய் வாங்குற இடத்துல வந்துட்டு 150 பேர் போய் கேட்கும்போது அந்தோட பொருளோட ரேட்டை வந்து நம்ம ஏற்றி ஏற்றி கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த இடத்துல நம்ம நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால ஏற்றி ஏற்றி கேட்போம். இப்போ வந்துட்டு சப்ளை வந்து நிறையா இருக்குன்னு வச்சிங்களேன், இப்போது 100 பேருக்கான தக்காளி இருக்குது, ஆனால் 50 பேர் தான் போய் அந்த இடத்துல வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சப்ளை வந்து குறைய சப்ளை வந்து ஜாஸ்தியாக இருக்குது, டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும்போது ரேட்டை வந்து அவங்களே கம்மி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ 5 ரூபாய்க்கு தக்காளி வித்துலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பிட்காயினில், பிட்காயின் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு பணம் அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு வசதியும் இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட மைனிங் வந்து ரொம்ப மைனூட்டாக மைனிங் வந்து பண்ணும்போது சின்ன அளவு பிட்காயின் மட்டும்தான் வரும். மைனிங் வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணும்போது தான் பிட்காயின் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த பிட்காயின் வந்துட்டு ரொம்ப சின்ன அளவு தான் வந்து பிட்காயின் வந்து கிடைக்கும். அதன் காரணமாக வந்துட்டு பிட்காயினோட சப்ளையை வந்து அவங்க வந்து கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு பொருளோட சப்ளையும் வந்து கம்மியாக இருக்கும்போது அதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் பிட்காயினோட லிமிட்டும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் பிட்காயின் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. இதுவே மீதி வந்து பார்த்திங்கன்னா, மீதி வந்து டோஜி அந்த மாதிரி காயின்லாம் வந்துட்டு ஏன் ஜாஸ்தியாக ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சப்ளை வந்து அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டில் வந்துட்டு சப்ளை கொடுத்துட்டே இருக்கிறதுனால அவங்களோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. அவங்களும் வந்துட்டு டிமாண்டை வந்து க்ரியேட் பண்ணாங்கன்னா பிட்காயினோட மாதிரி எல்லா காயினும் வந்து ரேட்டு வந்து ஏறுறதுக்கு அதோட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பிட்காயினோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28,47,264.21 ரூபா இன்னையோட பிட்காயினோட ரேட். ஒரு பிட்காயினோட ரேட்டு இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17,000 வந்து இறங்கியிருக்கு. இந்த ஒரு மாசத்துக்கு எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ரூபா, கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா வரைக்குமே வந்து பிட்காயின் ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயினோட ஹைன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47 லட்சம் ரூபா வரைக்குமே போயிருக்கு. ஒரு பிட்காயினோட ரேட்டு வந்துட்டு 47 லட்சம் ரூபா வரைக்குமே போயிருக்கு. இப்போ ஏன் பார்த்தீங்கன்னா, இது வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால தான். இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தபோது பிட்காயினோட வந்து பீக்குக்கு வந்து போயிருக்கு 47 லட்சம் ரூபாய்க்கு. இப்போது ரஷ்யா வந்துட்டு பேன் பண்ணேன்னு சொன்ன காரணத்தினால பிட்காயின் வந்து குறைஞ்சி குறைஞ்சி 28 லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்கு. இதே டிமாண்ட் அண்ட் சப்ளை ரூல் தான் வந்துட்டு அங்கே அப்ளை ஆகும். ரஷ்யா வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம், எங்கள் நாட்டில் வந்துட்டு பிட்காயின் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டாலே போதும், பிட்காயினோட ரேட்டு திரும்பி ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லி சொல்லலை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுதான் வந்து பிட்காயின் வந்துட்டு டிமாண்ட் சப்ளை ரூல்ஸில் தான் இதாகிட்ருக்கு. பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக தான் பிட்காயின் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு அந்த பிட்காயினை உருவாக்கினவர் நினச்சாங்கன்னா அந்த பிட்காயினை இல்லாமையும் ஆக்க முடியும். பிட்காயின் பீக்கில் இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது இறங்குறதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கும்.
ஏதாவது ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்து பிட்காயினுக்கோ இல்லை இது கிரிப்டோ கரன்சிக்கோ வரும் பட்சத்தில் அந்த காயின் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ வந்து ரஷ்யா வந்துட்டு அவங்க பேன் பண்ணிட்டேன்னு சொன்ன காரணத்தினால வந்துட்டு பிட்காயினும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பிட்காயினில் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் அதில் வந்து செல்லிங்கும் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க, கீழே வந்துட்டு வந்தோடனே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதுவும் வந்து நடந்திருக்கும், ஏன்னா வந்துட்டு ஒரு அளவுக்கு மேலே ப்ராஃபிட் வந்துருச்சு நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய ஆளுங்க வந்துட்டு பிட்காயினை வந்து செல் பண்ணும்போது அந்த இது வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும், அங்கே வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சாரி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதனால வந்துட்டு அதோட ப்ரைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் நடக்கும் ஷேர் மார்க்கெட்லேயும் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான், அதே கமாடிட்டி மார்க்கெட்லேயும் இதே மாதிரி ப்ரொசீஜரில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதனால தான் வந்துட்டு இப்போ பிட்காயின் வந்து கம்மியாக இருக்குது ப்ரைஸ் வந்துட்டு. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அவங்க பார்த்து வாங்குங்க. இந்தியாவில் வந்துட்டு லீகலும் கிடையாது இல்லீகலும் கிடையாது, மறுபடியும் சொல்லிக்கிறேன். பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் தான் சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீசன் எடுத்தீங்களேன், இப்போ வந்துட்டு நான் என் பேரில் ஒரு பொதுநல மிருமி பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்துட்டு லிமிட்டெட் எடிஷன் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வந்து 1000 காயின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். அதை வந்துட்டு எல்லாருமே வந்து 1000 காயின் வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்ன தோணுது, நம்மளுக்கு தான் இங்கே வந்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்களே நம்ம இன்னும் ஒரு 1000 காயினை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இப்போ 1000 காயினை ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து 10 ரூபாய்க்கு விற்றுருக்குன்னு வச்சிங்களேன். திரும்பி ஒரு 1000 காயினை நான் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அங்கே சப்ளை வந்து ஜாஸ்தியாகும்போது டிமாண்ட் வந்து கம்மியாகிடுச்சுன்னா அது 8 ரூபா 7 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ அந்த காயினுக்கு வந்து நான் தான் ஓனருங்கிற போது அந்த காயின் வந்து இது இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது, லாபும் கிடையாது. நான் எவ்வளோ வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், நாளைக்கு ஒரு 1000 காயினு, நாளானிக்கு ஒரு 1000 காயினு, ஒரு 10000 காயினு அப்படின்னு நான் ரிலீஸ் பண்ணிகிட்டே சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னோடய ப்ரைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், அந்த காயினோட ப்ரைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால வந்துட்டு நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்துட்டு ஜாக்கிரதையாக பண்ணணும். இதே வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருந்தால் இவ்வளோ ஷேர்ஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும், அந்த ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா இருந்தாலும் டிக்ரீஸ் பண்ணணுமா இருந்தாலும் செபிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது, அதை வந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு எந்த ஒரு கமிட்டியும் கிடையாது. இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரூல் பண்ணுறதுக்கும் ரூல்னால் ஓனர் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்துட்டு ஜாக்கிரதையாக தான் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா பொதுநலம் விரும்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ESP மற்றும் பொதுநலம் மேன்மை டீம். நன்றி, வணக்கம்.